நெல்லை கூட்டுறவு பேரங்காடி அண்ணா தொழிற்சங்கத்தினர் அதிமுகவில் இருந்து விலகி மத்திய மாவட்ட திமுக செயலாளர் அப்துல் வஹாப் எம்எல்ஏ முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். நெல்லை கூட்டுறவு பேரங்காடி தலைவர் பள்ளிக்கோட்டை செல்லதுரை ஏற்கனவே அதிமுகவில் இருந்து விலகி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினை சென்னையில் நேரில் சந்தித்து திமுகவில் இணைந்தார். இந்நிலையில் அவரது ஏற்பாட்டின் பேரில் நெல்லை கூட்டுறவு பேரங்காடி அண்ணா தொழிற்சங்க செயலாளர் விஜயகுமார், துணைத் தலைவர் மணி மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் லட்சுமணன், கார்த்திக் உள்ளிட்ட பலர் அதிமுகவில் இருந்து விலகி மத்திய மாவட்ட திமுக செயலாளர் அப்துல் வஹாப் எம்எல்ஏ முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். அப்போது திமுக மாநகர செயலாளர் ALS லட்சுமணன், தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவை செயலாளர் தர்மன், தொழிலாளர் முன்னேற்ற சங்க பொதுச் செயலாளர் முகமது சைபுதீன், இளைஞர் அணி துணை அமைப்பாளர் வக்கீல் கந்தசாமி, ஒன்றிய செயலாளர்கள் நடராஜன், அன்பழகன், செயற்குழு உறுப்பினர் பேச்சி பாண்டியன், தொழிலாளர் முன்னேற்ற சங்க துணைத் தலைவர் KTC பாலா, பேச்சி முத்து, முகமது அலி, மீனவர் அணி KTC அந்தோணி, தகவல் தொழில்நுட்ப அணி காசிமணி, பேரங்காடி ஐயப்பன், திருநாவுக்கரசர் தாடி லட்சுமணன், நெசவாளர் அணி அரசன் ராஜ், பொறியாளர் அணி சாய்பாபா, தொழிலாளர் முன்னேற்ற சங்க இன்பராஜ், ரமேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பேரங்காடி தலைவர் பள்ளிக்கோட்டை செல்லதுரை ஏற்பாட்டில் மானூர் ஒன்றிய அதிமுக கிளை செயலாளர் முத்துராமன், அரசு போக்குவரத்து கழக அண்ணா தொழிற்சங்க கோவில்பட்டி பணிமனை தலைவர் சரவணன் தலைமையில் 100 பேர் திமுகவில் இணைந்தனர்.